Shalom. All right, we Padal 119 வேதமுங்கிற சொல் முடிந்து சாட்சியங்கிறதுக்கு போயிருக்கிறோம். எப்படியான காரியங்களை டேவிட் அறிவித்திருக்கிறான், சாட்சிகள் என்கிற சொல்லை போட்டு. ஓகே, லாஸ்ட் டைம் வி சோ தொண்ணூற்றி ஐந்து துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சோ மற்ற சொற்களையும் அதில் போட்டு பார்க்கலாம். சாட்சிகள், வழிகள், நியாயங்கள், வேதம், கட்டளைகள், பிரமாணங்கள், நியாய தீர்ப்புகள், நீதி நியாயங்கள், உம்முடைய வார்த்தை, நியாயங்கள் கட்டளைகளின் வழி, உமது வழிகள் நீதியான நியாய தீர்ப்பு, உம்முடைய நீதி, இவை யாவும் சேர்ந்ததுதான் த டொரா. மிக வழிபடுத்துகளோடு டேவிட் இதை எழுதி வைத்திருக்கிறான். அண்ட் ஒன் ஆஃப் த வெரி ப்ரெஷஸ் சாம்ஸ், மிகுந்த ஆறுதலை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும், தூக்கிவிடத்தக்கதாக தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களிலே சார்பாக இந்த வார்த்தைகள் பரிசுத்தாவியினால் வழிநடத்தப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. சோ தேர் வாஸ் ப்ராப்ளம், அவனுக்கு நெருக்கமும் துன்மார்க்கர் பொல்லாத மனுஷர்களால் தேவனை அறியாதவர்கள் நெருக்கம். அந்த நேரத்தில் அவன் சொல்றான், நான் உம்முடைய சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லது தியானிக்கிறேன். தொண்ணூற்றி ஒன்பது இப்ப சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லது நான் தியானம் பண்ணுகிறேன் என்று சொல்லலாம். இப்ப சொன்னேன் வாட்ச் 99 99 உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். So there were some people who were teaching the word to David, right? எனக்கு போதிக்கிறவர்களை பார்க்கிலும் நான் ஞானம் உள்ளவனாயிருக்கிறேன். எதனால்? அவன் தேவனுடைய வார்த்தையை, அவருடைய வழிகளை, அவருடைய போதனையை, அவருடைய நியாயத்தை, இவைகளை அவன் தியானிக்கிறபடியால், மெடிடேட். நான் சொன்னேன், தியானிப்பது வாசிக்கிறதல்ல, அவைகளை குறித்து சிந்திப்பது. சில நடந்த துக்கமான காரியங்களை கிறிஸ்தவர்களும் தான், புறஜாதியாக இருந்தான்,
சதா அதை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். அண்ட் அவர்களது உடல் சுகம் குறைந்து கொண்டே போகும். முகத்தின் வெளிப்படையான பார்க்கும் நேரத்திலே எல்லாமே மங்கி போகும். ஏன் அவர்கள் தியானம் துக்கத்தை குறைத்து போதிக்கிறவர்கள் தேவையில்லை என்று சொல்லவில்லை. யேசுவா திறமையான போதகராய் உயிர்ப்பிக்கும் ஆவியாய் எங்களுக்குள்ளே இருந்து அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என்று முதலாம் யோகனான் 2:27 கூறுகிறது. ஆனால் அதனாலே போதகர்களுக்கு வெளியிலே தேவையில்லை என்று சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு ஜாயின் ஸ்கிரிப்சர் வித் ஸ்கிரிப்சர். 5 ஊழியங்களிலே 1 ஊழியம் போதகர்கள், போதகர் என்றால் டீச்சர். ஆனால் இப்பொழுது அர்த்தம் இல்லை போதகர் என்கிற இதுக்கு. தோஸ் பீப்புள் ஹூ ஹேவ் தி அனாயிண்டிங் டு டீச் teach the word. Preach பண்ற நேரம், பிரசங்கிக்கிற நேரம் கிண்டிவிடலாம், உற்சாகப்படுத்தலாம். டீச் பண்ற நேரம் தான் அந்த சாப்பாடை குழைச்சி கொடுக்கறது, சாப்பிட விளங்குது. 111 உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. என் நித்திய சுதந்திரம், இன் இங்கிலீஷ் I have inherited your testimonies. அது என் சொத்தாக, என் சுதந்திரமாக பெற்றுக்கொண்டேன் நித்தியத்துக்கும். வாவ், அப்ப அப்படி சொல்லலாம், கட்டளைகள் முடிந்து போச்சு, வார்த்தை முடிஞ்சு போச்சு, போதனைகள் முடிஞ்சு போச்சு, செலவையோடு எடுபட்டாயிட்டது. சாட்சிகள் நித்தியம், எல்லாமே நித்தியம். அவைகள் தான் என்னுடைய இருதயத்தின் மனமகிழ்ச்சி. எத்தனை தடவை இதோடு நாங்கள் வாசித்து இருக்கிறோம், எங்களது இருதயத்துக்கு மனமகிழ்ச்சி எதென்று சொல்லி. உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வார்த்தையை மறவேன், உமது கட்டளைகளில், உமது வழிகளில். நான் இப்ப வாசித்தது 119:16. ஓகே, நித்திய சுதந்திரம் 119:119. பூமியிலே உள்ள துன்மார்க்கர், கேடான மனுஷர்கள் களிம்பை போல அகற்றி விடுகிறீர். ஆகையால் உமது சாட்சிகள்
உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். Let's see it in English. You have removed all the wicked of the earth like dross. Therefore, I love your testimonies. Let's see இதில் எப்படி உண்டு. நூற்றி பத்தொன்பது பத்தொன்பது. யெகோவா, நீர் பூமியிலே உள்ள தீய மனுஷர்களை களிம்பை போல் அகற்றிவிடுகிறீர். எனவே உமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நேசிப்பேன், என்றென்றைக்கும் நேசிப்பேன். Let's put that in English. Therefore, I love your testimonies. Okay, ஆகியால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். சோ நாங்கள் டேடியினால் வழிநடத்தப்பட்டு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை குறித்து நான் கற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களை இந்த 119வது டேவிட் எழுதிய பாடலிலே கொண்டு வந்து விட்டார். எவ்வளவோ ஆழமான அற்புதமான உண்மைகள் இதிலே வெளிப்படுத்தப்படுகிறது. தனிமையிலே இருக்கிறது, நெருக்கத்திலே இருக்கும் நேரம், ஆபத்து சூழ்ந்திருக்கிற நேரம், டேவிட் என்ன செய்தான், எங்கு ஓடினான் என்பது எல்லாம் இதிலே எழுதப்பட்டிருக்கிறது. You always ran to his word. Now this is so important. கேக்குறது முக்கியம்தான், ஆனால் கேக்குறது செயல போட வேணும். அதை இதை கேள்விப்பட்டு துன்மார்கள் அதை இதை பேசுறத கேள்விப்பட்டு கேடான குற்றச்சாட்டுகளை கேள்விப்பட்டு What are we going to do? என்ன செய்ய போறோம்? Immediately we have to do just like David. நானும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கிறேன், அதுவே என் மன மகிழ்ச்சி. நூற்றி இருபத்தி ஐந்து. நான் உம்முடைய வேலைக்காரன் அடியேன்னு போட்டிருக்கு. I am your servant. There you can see it in English. உம்முடைய அடியேன், அடிமை, வேலைக்காரன் எல்லாம் உண்டு. உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். சாட்சிகளை அறியும்படி, கட்டளைகளை அறியும்படி உணர்வுள்ளவனாக்கு. கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங். இன்னைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்களுக்கும் மெயின்லைன் சர்ச்சஸுக்கும் கட்டளைகளை அனுசரிக்காமல், அவருடைய பண்டிகைகளை அனுசரிக்காமல், தங்களது சொந்த விருப்பப்படி தங்களுக்கு விருப்பமான பண்டிகைகளை ஆசரிப்பது என்ன காரணம்? உணர்வு இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அதனாலே புரொட்டஸ்டாந்தரும் தான், மெயின்லைன் சர்ச்சஸும் தான், அவர் நியமித்த நீதி நியாயங்களை, கட்டளைகளை, அப்பாயிண்டட் டைம்ஸ் ஃபீட்ஸ் அண்டு சொன்ன பண்டிகை, அப்பாயிண்டட் டைம்ஸ் அவர் சில சில காலங்களை குறித்திருக்கிறார்.
செய். முதலாம் மாதத்திலே 14th பாஸ்ஓவர் ஃபீஸ்ட், பாஸ்கா பண்டிகை, தட் ரிமைண்ட்ஸ் அஸ் ஆஃப் டெத் ஆஃப் யேஷுவா. எங்கள் பாவத்தின் தண்டனைகளுக்காக அவருடைய மரணத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறது பாஸ்கா பண்டிகை. அதை நினைவு கூறும்படி சொன்னார். வருஷ வருஷம் அதை அனுசரிப்பார்கள், வார்த்தைக்கு கீழ்படுகிறவர்கள். Now, the reason why the others don't do it, கிறிஸ்தவர்களோ அல்லது மெயின்லைன் சர்ச்சஸோ, புரொட்டஸ்தாந்தரோ, ஃபுல் காஸ்பல் சர்ச்சோ, ஆவிக்குரிய சபைகளோ 4th கட்டளைக்கு ஓய்வு நாளை அனுசரிக்க நினைப்பாயாக என்கிறதை அனுசரிக்காமல் விடுவது உணர்வு இல்லாதபடியால், டைஸ் லாக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், விளக்கமில்லை, அதே நேரத்திலே வஞ்சிப்பு. That is a plain truth. வெளிப்படையான உண்மையாதான். நானும் ஒரு வேலைக்காரன், அதுக்கு உணர்வு தேவை முதல்ல, அது விடங்க இல்லை. என்ன நிலையிலே நாங்கள் இருக்கிறோம்? உண்மை, அவரோடு கூட ஆவிக்குரிய பிரகாரமாக அவரோட உன்னதங்களில் எங்களை எழுப்பி அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறோம். இது பவுலுக்கு கிடைத்த வெளிப்படுத்துதல். ஆவிக்குரிய பிரகாரம் அதிகாரம் செலுத்த அவரோடு கூட உன்னதங்களிலே நாங்கள் உட்காரும்படி அதி உயர்ந்த தேவன் செய்தார். ஸோ அவர் ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் பொசிஷன் இஸ் இன் த ஹெவன்லிஸ் சீட்டட் வித் யேஷுவா த மெஷ்ஷாயா. ஆவிக்குரிய அதிகாரம் செலுத்த அவரோட 2nd இருக்கே பேசுகிறார். ஆனால் அனைவரும் பேருக்கு உணர்வில்லை, விளக்கம் இல்லை, அதனாலே அவர்களால் அந்த அதிகாரத்தை உபயோகிக்க முடியாது. They only know just ஜெர்மன் போறன், ஜெர்மன் எனக்கு அந்த பிரச்சனை, ஜெர்மன் போறன். ஓகே, இந்த உணர்வுக்காய் டாடியை கேட்க வேண்டும். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது உமது கட்டளைகளின் வழியாய் ஓடுவேன். நூற்றி 119 இருக்குது, கட்டளைகளை பின்பற்றுவேன். இருக்குது 34. எனக்கு விளக்கம் தாரும், கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங், அப்பொழுது உமது வார்த்தையை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதுக்கு கீழ்ப்படிவேன். கீழ்ப்படிவில்லை, அவரது கட்டளைகளுக்கு உணர்வு இல்லை, வஞ்சிப்பு நிறைத்து போட்டது. உமது சாட்சிகளை அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஓகே, 129. உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள் ஆகியால் என்னுடைய இருதயம் அவைகளை கைக்கொள்ளும், அவைகளுக்கு கீழ்ப்படியும். உமது சாட்சிகள் அதிசயமானவைகள், உமது வார்த்தை வழிகள், உமது கட்டளைகள் ஐயா, என் ஆத்துமா அவைகளை கை கொள்ளும். They're wonderful.
therefore my soul or heart observes them or obeys them. Observing is obeying. Let's go to 138. Noti Mupathiate. இங்க பாருங்க எப்படி எழுதியிருக்கிறது. நீர் கட்டளையிட்ட சாட்சிகள், ரெண்டு சொல் பாவிக்கப்பட்டிருக்கு. நீ கட்டளையிட்ட கட்டளைகள், கட்டளையிட்ட சாட்சிகள், கட்டளையிட்ட வார்த்தை, கட்டளையிட்ட கட்டளைகள், கட்டளையிட்ட வழிகள், கட்டளையிட்ட போதனைகள். Let's have that. The scripture with English. You have commanded. Watch that word. நீ சொன்ன என்று போடவில்லை. No. You have commanded your testimonies. நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் அவை என்னவாம்? அவரது வார்த்தை வழிகள் பிள்ளைகள் வடிவாய்ந்து கேளுங்கோ. எங்களை இருதயத்தை இஸ் டேர்னிங் டுவர்ட்ஸ் இஸ் வேர்ட். அவர வார்த்தை இல்லாமல் ஒருவனும் ஜீவிக்க இயலாது. மனுஷன் வயிற்று சாப்பாட்டினால் மட்டுமல்ல, அவருடைய வாயினின்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் ஜீவிப்பான். உபாகமம் 8:3. நாம் கேள், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு கட்டளை, ஒவ்வொரு சாட்சிகள், ஒவ்வொரு நீதி நியாயங்கள், அவருடைய வழிகள், போதனைகள், உண்மை எல்லாமே அவர் வாயாலே வந்தது. இங்க வந்து இதுல நாங்க பார்க்கிறது, நீர் கட்டளையிட்ட உம்முடைய சாட்சிகள் நீதி, மகா உண்மை உள்ளவைகள். அப்ப அதுல மூன்று சொல் வருது இல்லையா? கட்டளை, கட்டளை, சாட்சி, நீதி, உண்மை. What a wonderful thing, eh? கட்டளை, சாட்சி, நீதி, மகா உண்மை. அந்த லிஸ்ட்ல வர்றதுனால வந்துட்டது. உண்மை, அந்த கட்டளை, சாட்சி, கடைசி நீதி. They are righteous. நீதியான ஒரு கட்டளையை சிலுவையிலே இயேசுவா ஆணி அடித்து அடித்து போட்டார் என்று சொல்வது என்னென்று சொல்கிறேன். உணர்வு இல்லை. The lack of understanding. நான் யாரை குற்றப்படுத்தவில்லை. அப்படி நினைக்கிறார்கள், நினைக்கலாம், no problem. That's not my intention. விளக்கம் இல்லை. அவர் சிலுவையில் எடுத்து போடு தண்டனைக்கான சீட்டுகள், கட்டளையை உடைத்ததனால் வந்த தண்டனைக்கான சீட்டுகள் இருதயத்திலே பதிந்திருக்கட்டும்.
மாயமாலம் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். பரிசேயர் சதுசேயர் வேதமாரர் வேதமாரர் என்றால் ஆழமாக வேத வாக்கியங்களை படிப்புகிறவர்கள். அவர்களது தாப்பன் பொய்யன் என்று பிசாஸ் என்று தெரியாமல் இருந்தார்கள். இவற்றை யோவனான் 8 எவரும் வாசித்து அறியலாம். சொன்னார் அப்ப அந்த லிஸ்ட்ல வாரது எல்லாமே அவர் கட்டளையிட்ட காரியங்கள். ஞாபகம் இருக்கா, நீங்க உலகெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கு ராஜ்யத்தின் செய்தி அறிவித்து அவர்களை சுவிசேஷராக்குங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அனுசரிக்கும்படிக்கு செய்து சுவிசேஷராக்குங்கள். மத்தேயு 28 அதாவது நான் சொன்னேன், 613 கட்டளைகள், நியாயங்கள், நீதி, உண்மை, சாட்சிகள் பழைய உடன்படிக்கையிலே இருந்தால் புதிய உடன்படிக்கையிலே இருதயத்திலே யாவை எழுதி ஆயிரத்தி 50 கிட்ட நாங்கள் கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் புதிய உடன்படிக்கையிலே உண்மை உள்ளவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். நூற்றி 144 உம்முடைய சாட்சிகளின் நீதி ரெண்டு வந்துட்டது. நீங்கள் உங்கள் வாசித்து அதுல நீங்கள் ரெட் பென் வச்சது மார்க் பண்ணலாம். எத்தனை லிஸ்ட்ல எத்தனை வந்திருக்குதுண்டு. இப்ப இதுக்கு முதல்ல நாங்க பார்த்தது நூற்றி 129 125 உணர்வுள்ளவனாக்கும் உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள் ஆகியால் என் ஆத்மா அவைகளை கை கொள்ளும். 138 நீ கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மக உண்மையும். கட்டளை, சாட்சி, நீதி, உண்மை, அப்படி நீங்க அதை மார்க் பண்ணலாம். எக்ஸ்பிரஸ் யுவர் இன்ட்ரெஸ்ட் இன் தி வேர்ல்ட். நீ எவ்வளவு வாஞ்சை காட்டுற என்பதை டாடி அறியட்டும். நூற்றி 144 உம்முடைய சாட்சிகள் நீதி, உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் வாழ்ந்திருப்பேன். அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. சில நேரம் ஏதாவது படிப்பிச்சு போட்டு
வேல் உங்களுக்கு விளங்கினதா என்று கேட்பார் யேசுவா. யூ அண்டர்ஸ்டாண்ட், விதை விதைக்கிறவன் ஊமையை சொன்ன உடனே அவங்களுக்கு விளங்க இல்லை, உணர்வு இருக்கவில்லை. அப்ப அவர் கேட்டார், இது விளங்காட்டி மற்ற எல்லா ஊமைகளும் அப்படி விளங்கும் என்று சொல்லி போட்டு அவங்களுக்கு விளங்கப்படுத்தினார். ஓபன் அப், வாழ்க்கையின் உண்மைகள் இயேசு அறிவித்தார். உம்முடைய சாட்சி, what is it say in English, Psalm 44, your testimonies are righteous forever, give me understanding that I may live. அவர் எதிர்பார்க்கும் வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறதுக்கு அவரது சாட்சி, வழிகள், உண்மை, போதனை, அவரது வார்த்தையின் அண்டர்ஸ்டாண்டிங், விளக்கம் எங்களுக்கு தேவை. அதுக்கு தான் கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு உணர்வை தாரும். ஓகே, 146, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விடுவித்தருளும், அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்துக்கொள்ளுவேன். உமது வார்த்தை, உமது நீதி நியாயங்களை, உமது உண்மையை, உமது போதனைகளை நான் காத்துக்கொள்ளுவேன், என்னை விடுவித்தருளும். Some people, or many people, சரியாக இருதயத்திலே விடுதலை இல்லாதபடியால் சில அசுத்தாவிகள் ஒளிந்திருந்து அவர்களை குழப்பிக் கொண்டே இருக்கும். சிலரை வாசிக்க விடாமல் இருள் மாதிரி வந்து மூடும் வேத புத்தகம். சிலர் வாசித்தாலும் ஒன்றும் இருதயத்திலே நிற்கிறதில்லை. சிலர் வாசித்தாலும் ஒன்றுமே விளங்குறது இல்லை. அவர்களுக்கு விடுதலை தேவை. இந்த லட்சியம் என்றால் தான் தமிழ்ல வாசிக்கும் கிறைஸ்தவர்களுக்கு இதே ரட்சிப்பண்ட சொல்லு மட்டும்தான் தெரியும். அது ஒரு 10 சொல்கள் அடங்கிய சொல்லு, சோசோ இன் கிரீக். ஹீலிங், டெலிவரன்ஸ் எல்லாமே ரட்சிப்பு தான். குணமடைவது, விடுதலையாவது, சில பழக்க வழக்கங்கள் அல்லது அசுத்தாவிகள் அப்படியானது. உம்முடைய சாட்சிகளை காத்துக்கொள்ளுவேன், விடுதலை நடக்க மாட்டோம். நோ. ஸோ அப்படிப்பட்டவர்கள் யூ ஹாவ் டு இந்த இந்த வேண்டுதலை நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ஒரு ஆள் இல்லாட்டிலும் உங்களை விடுதலையிலே வழி நடத்த, என்னை உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னை விடுவித்தருடும், அப்பொழுது நான் உமது சாட்சிகளை காத்துக்கொள்வேன், உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன், உமது கட்டளைகளை நான் காத்துக்கொள்வேன். சே வாட் எ ப்ரேயர், என்னை விடுவித்தருடும். அவருக்கு தெரியும் என்ன என்ன கட்டுகளாய் இருக்கிறது என்று. அந்த வாலிபன் கேட்டிருக்கலாம், அந்த வாலிபன், அவனுக்கு இந்த 119வது பாடல் இருந்ததா? எஸ். யேசுவின் காலத்திலே அவர் ஜீவித்தான். பூமி அவர் ஊழியம் செய்யும் நேரம்,
யேசுவா பறக்கிறதுக்கு பெத்லகேமிலே ஒரு குறைய 1000 வருஷங்களுக்கு முன்பாக டேவிட் ஜீவித்து இதை எழுதி வைத்தான். அப்ப அவன் இதை பார்த்திருக்கலாம். அவனுக்கு பிடியாயிருந்தது விடுதலை இல்லாமல் எது? சொத்து, செல்வம், ஆசைகள். அவனுக்கு அது தெரியவில்லை. யேசுவாவுக்கு பின்னாலே போகும் அழைப்பை அவன் காத்துக்கொள்ள முடியவில்லை. அவன் துக்கத்தோடு போனான். பவளங்கு தான் ஒரு 152. நீருமுடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிலை நீக்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் கட்டளைகள், நீதி, வார்த்தை, உண்மை எல்லாவற்றையும் என்றைக்கு நிலை நீக்க செலுவேலை எடுத்து போடல. செலுவேலை அதை அகற்றி போடல. அது என்றென்றைக்கும் நீக்க நீர் அவைகளை ஸ்தாபித்தீர். என்பதை நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். Of old I have known from your testimonies that you have founded them forever. But Christianity says Yeshua removed the laws by nailing them on the cross. Yeshua removed it. No, he never. Abana inda vaathigal ellam poiyagi vidu. நீர் உம்முடைய சாட்சிகளை, கட்டளைகளை, நீதியை, உண்மையை, வார்த்தையை, வழிகளை என்றென்றைக்கும் நீக்க ஸ்தாபித்தீர். அண்டர்ஸ்டாண்ட் ரைட். 157. என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகம். இது பலருக்கும் உண்மையாயிருக்கும் இல்லையா? உண்மையிலே நடக்கிறவர்கள், உண்மையை விரும்புகிறவர்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் ஜீவிக்க விரும்பி அதிலே ஜீவிக்கிறவர்கள், உண்மைக்காய் நிலை நிற்கிறவர்கள், வீட்டிலே, வழியிலே, கடையிலே, வேலை செய்யும் இடத்திலே என்ன நடக்கும்? என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகம் பேர். ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலக மாட்டேன். உமது வார்த்தையை, உமது விதிகளை, உமது கட்டளையை, உமது சாட்சிகளை, உமது நீதி நியாயங்களை, உமது போதனைகளை, உமது உண்மையை நான் விட்டு விலக மாட்டேன். யார் சொன்னது? டேவிட். நாங்க இத பின்பற்றாம, இத வாச்சு போட்டு சும்மா சூரிய நாள்ல ஒரு ஆராதனை என்று சபை கூடுதல் போய் இருந்து போட்டு போயிட்டு போனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. Nothing. We don't get nothing.
சோ உங்க மட்டும் தான் பிரச்சனை என்று சொல்லாதே. உண்மையிலே ஜீவிக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் நிச்சயமாய் பிரச்சனை இருக்கும். ஏனென்றால் உலகம் அவர்களை பயக்கும். உலக கிறிஸ்தவர்கள் முதலாவது பயப்பார்கள். கட்டளை இல்லாமல் ஜீவிக்கிறவர்கள். யேசுவாவை வாசல் அவருக்கூடாக உள்ளே போகாதவர்கள். ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். நூற்றி அறுபத்தி ஏழு. என் இருதயம் உம்முடைய சாட்சிகளை காத்துக்கொள்ளும். காக்கிறதண்டா உமது சாட்சிகளுக்கு கீழ்ப்படியும். சாட்சிகள் எப்பொழுதும் திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஏனென்றால் நீ வாசிக்கிற நேரம் அல்லது இவைகளை வைத்து ஜபம் பண்ற நேரம் விஷ்ணோ சாட்சிகள் வழிகள் உண்மை போதனை நீதி நியாயங்கள் எல்லாமே அவைகள் தான். என் இறுதியும் உம்முடைய சாட்சிகளை சாட்சிகளுக்கு கீழ்ப்படியும். அவைகளை நான் நேசிக்கிறேன். நோ மிகவும் நேசிக்கிறேன். மிகவும் ஐ லவ் தெம் எக்ஸீடிங்லி ஓவர் லைக் தட் மை சோல் கீப்ஸ் யுவர் டெஸ்டிமோனிஸ். I love them exceedingly. அவரது கட்டளைகளை மகிழ்ச்சியாயிருக்கிறான். மிகவும் நேசித்தவனாயிருந்தான். அவரது வார்த்தையை மிகவும் நேசிக்கிறவர்களுக்கு என்ன சமாதானம் உண்டு? No, great peace. மிகுந்த சமாதானம் உண்டு. நூற்றி அறுபத்தி ஐந்து இல்லையா? அனைமனாக்களுக்கு நூற்றி அறுபத்தி ஐந்து. உம்முடைய வேதத்தை உம்முடைய சாட்சியை உம்முடைய கட்டளைகளை உம்முடைய உண்மையை உம்முடைய நீதியை உம்முடைய போதனைகளை நீ பேசிய வார்த்தைகளை நேசிக்கிறவர்கள் நேசிச்சண்டு சொல்லி சும்மா போயலாது. நேசிக்கிறவர்கள் இவ் யூ லவ் மீ ஒபே மை கமாண்ட்மெண்ட்ஸ். நீங்கள் என்னில் அன்பா இருந்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது அவரில் அன்பு கூர்ந்து இருக்கிறோம் என்பதன் அத்தாட்சி அறிகுறி ப்ரூஃப். He wants us to love His word and obey. But we believe in just going and sitting down in a church gathering. Get back to our work. ஒரு சபை கூடுதல்ல போய் உட்கார்ந்து ஹாய் பாய் சொல்லிட்டு அதுக்கு பிறகு வேலைக்கு திரும்பி போறதா? We are not concerned about. How many people can say, எத்தனை பேர்கள் சொல்லலாம், நீ சொல்லலாமா, I love His word. I love it. அவருடைய வார்த்தையை நேசிக்கிறேன். There is nothing like it. I tell you, அது நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்படியான ஒரு வாஞ்சை உனக்கு வந்து நீ அதிலே தொடர்ந்து நிலைத்திருந்தால் உனக்கு சமாதானம் அல்ல,
நிறைய மிகுந்த சமாதானம் உனக்கு இருக்கு. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று யெகோவா சொல்லுகிறார். எசியா 48:22, 57:21. Those things were there in the 80s. அவரது வார்த்தையை நேசிக்கிறவர்கள் கீழ்ப்படிவார்கள். மிகுந்த சமாதானம் உண்டு. இங்கே போடப்பட்டிருக்கிற 167 என் இறுதி உமது சாட்சிகளை காக்கும், அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். இது தன்னை குறித்து சொல்லுகிறான், மிகவும் நேசிக்கிறேன், மிகுந்த சமாதானம் அவர்களுக்கு இடரல் இல்லை. சமாதானம் அற்று போகும் சூழ்நிலை, அற்று போன சூழ்நிலையிலே உலகம் பிரவேசித்திருக்கிறது. எங்கும் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. எங்கே நிம்மதி அல்லது சமாதானம்? எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் இங்கேதான் இருக்கு. அவரே சமாதானக்காரர். He is the Prince of Peace. சமாதானக்காரனர் வரும் யேசுவா மெஷியா வருமளவும் பூமியின் சமாதானம் எடுபட்டு கொண்டே போகும். கூடிக்கொண்டே போகும் சமாதானம் இல்லாத நிலைமை. அமெரிக்கா ஜனங்களுக்கு எப்படி சமாதானம் இருக்கும்? எல்லாம் உண்மையையும் சுருட்டி எடுத்து புதைச்சி போட்டு இருக்கிறார்கள். பை தி வே, தேங்க்யூ. முன்னாலே இன்னும் சரியா இல்லை, கடைசி நேரத்தில் என்ன நடக்குதோ எஜமானுக்கு தான் தெரியும். நாளை நடப்பது யார் அறிவார்? டேடியை விட அந்த வெளி மாளிகையில் ஒயிட் ஹவுஸில் நேற்றைக்கு ஒரு தொழுது கொள்ளுதல் ஆராதனை கூட்டம் பிரதர் டொனால்ட் ட்ரம்ப், ஐ கால் ஹிம் பிரதர், ஹீஸ் He loves அவர் கட்டளைகளை, சாட்சிகளை, நீதி நியாயங்களை, வார்த்தையை, தேவனுடைய உண்மையை நேசிக்கிற ஒரு மனுஷன். He said it publicly. And that's why the world hates him. யேசுவா ஒருவரே உயர்ந்தவர், அவர்தான் பெரிய பாஸ் என்று சொன்னார். அதான் கையை மேல வைத்தார். Right, let's see that worship time. It was yesterday. அவரது வாக்கியம் படிக்க சொன்னார், பாட்டு படிக்கிறார்கள். நேற்றைய தினத்திலே
அந்த ஒயிட் ஹவுஸ் ஆபீஸ்ல அதான் படிக்கிறார். எப்படியான நேரத்தில் God bless you. தாமதாவது அவருடைய புத்தி கட்டாத தேவ சமாதானத்தை சகோதரன் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கொடுப்பார். We love him. Yes, we do. Because he loves the word. நடியின் வார்த்தை அவர் வழிகளை நீதியை உண்மையை போதனையை அவர் நேசிக்கிறபடியால் we love him. And moreover, he loves Israel. Israel, அவர் நேசிக்கிறார். And சொன்னபடி பிரசிடண்டா வருவதற்கு முதல் 2016 சொன்னவைகளை நிறைவேற்றி அந்த கொடுத்த வாக்குத்தத்தங்களை தெல் அவீவ் என்கிற பட்டணத்தில் இருந்த எம்பாசியை இங்கே கொண்டு வந்தார் ஜெருசலேமுக்கு. Nobody did that. Obama never did it. Only just words like writing on water. King Cyrus-ஐ சொன்னார்கள் தேவன் பயன்படுத்தும் மாதிரி இஸ்ரேலுக்கு ஆசீர்வாதம். Who is King Cyrus? Who was Iran? King at that time Tamil puthagathile chorus undu potirukku okay and ayya potirukku edukku edukku medaiyile vanjeevitha raja vai irundathu. So like him, brother Donald Trump he was an instrument. தேவனுடைய கருத்தில் ஒரு கருவியாக இருந்து எருசலேமே தலை பட்டணமாக்கினார். அது பேய்க்கு விருப்பமா இருக்குமா? பேய்க்கு கீழே இருக்கிற ஜனங்கள், பேய்க்கு கீழே இருக்கும் கிறிஸ்தவர்கள், பேய்க்கு கீழே இருக்கும் போதகர்கள், பரிசேயர் சதுசேயர் வேதபாரர்கள், உங்களுடைய தகப்பன் பேய் என்று சொன்ன போதகர்கள் சும்மா இருப்பாங்களா? அவரை வெறுப்பார்கள். வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டது அதுதான். I think this picture was taken while he was leaving the White House. What a man. பலருக்கு தெரியும் எப்படி உங்களுக்கு இருதயத்திலே அவரோட ஒரு அன்பு வந்தது. And we need to continue to pray for him. His children, his family, and குடும்பத்துக்கு மட்டுமல்ல அவருடைய சப்போர்ட்டர்ஸ் மனம் உடைஞ்சு விரக்தி அடைந்து துக்கத்தோடு இருக்கிறவர்கள் அவர்களுக்கு நாங்கள் ஜபிக்கும்போது உண்மையாற்று போகிறது.
அநீதி நிரம்பிக் கொண்டே வருகிறது. நீதி உள்ள ஒரு ராஜா வந்து பூமியை ஆளத்தான் வேணும். Till then, there is no peace. எத்தனையோ இடங்கள்ல even big prophets like Isaiah and Jeremiah, they said a righteous king shall rule the earth. நீதி உள்ள ராஜா பூமியை அரசாளுவார். Well, it's coming very soon. உமது கட்டடிகளையும் உமது சாட்சிகளையும் ரெண்டு சொல் பாவிக்க. உமது கட்டடிகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன், காத்து நடக்கிறேன், கீழ்ப்படிந்து நடக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. I keep your precepts and your testimonies for all my ways before you. அது எத்தனை பேருக்கு தெரியும்? என் வழிகள் எல்லாமே நான் எந்த தீர்மானம் எடுத்து எந்த இதால போகிறேன் எல்லாமே உமக்கு முன்பாக இருக்கிறது. இதில் ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது, பழைய ஒரு வார்த்தை. என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. இருபத்தி மூன்று எட்டு யோபு. அவன் நெருக்கத்தில் எழுதின வார்த்தையை பாருங்கோ. பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து பஞ்சாதியும் அவனை போட்டு இன்னமும் உம்முடைய விசுவாசத்தில் இருக்கிறே தேவனை சபிச்சு போட்டு சாகுமன். இதோ நான் முன்பாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். நாங்க படிச்ச பாடு ஞாபகமா, யார் முன்பாய் போவதை அறிவே. COVID-19 வருவதற்கு முன்பாக படித்தோம். நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாலே போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவருடைய செயல் இருந்து செய்தும் அவரை நான் காண்பதில்லை, வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். He sought, was searching for his presence. அப்படியான சூழ்நிலைகள் வரலாம், பலருக்கு வந்திருக்கும். I was there. ஆனாலும்
அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்க. நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எதை சோதிக்க? விசுவாசத்தை. நான் போகும் வழியை அவர் அறிந்திருக்கிறார். Now let's come back over here. 168. உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. சைம் சோ வித் தட் வி ஃபினிஷ் அந்த உபாகமம் 10 ஆசிக்குபடியும் நான் சொன்னேன், பிள்ளைகள் தாய்மார்கள் அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு 10 or 15 வார்த்தையாவது டேவிட் எழுதிய 119 பாடல் வாசிக்கிறது நல்லது. வாசித்தால் சொல்லக்கூடிய ஜபத்தை அதிலேயே வச்சு வாசிக்கிற நேரமே சொல்றதும் நல்லது. பாடமாக்கி எடுங்கள். ஓகே, so let's go on to, we are finished with வேதம், சாட்சிகள், now we go to the word, வார்த்தை. Note 19:9. Give us understanding, O Lord. Give us understanding. எங்களுக்கு உணர்வை தார். நீர் இருந்த நாட்களை விட பூமியிலே நிலைமை படு மோசமாய் போயிருக்கிறது. உமக்கு தெரியும். உணர்வு எங்களுக்கு தார். உமது வார்த்தையின் வழியாய் ஓடும்படிக்கு, உமது வார்த்தையிலே ஜீவிக்கும்படி இந்த வார்த்தை எந்தெந்த இடங்களிலே எந்த வீடுகளுக்குள்ளே போகிறதோ அந்த வீடுகளிலே இருக்கும் ஜனங்கள் உண்மை அறியாதிருந்தாலும் அந்த கட்டுகள் உடைந்து போகட்டும். அவர் மனதிலோ சரீரத்திலோ இருக்கும் கட்டுகள் உடைந்து போகட்டும். யெகோவாவின் பெயரிலே அந்த சூனியம் உடைந்து போகட்டும். கேட்க முடியாமல் அவதிப்படுகிறவர்கள் மனக்குழப்பம் அடைந்து, அல்லது அவர்கள் கேட்கும் அந்த கருவிகள் equipments, whether it's TV or the whatever, அதை தடை பண்ணுகிற பிசாசின் வல்லமையை உடைக்கிறேன் யேசுவா யெகோவாவின் பெயரிலே. நிவேசி எனப்பட்ட அந்த 47 அவள் வீட்டை விட்டு வெளியே போகட்டும். குடும்பங்களை கடுக்கிறவள் வீட்டை விட்டு வெளியே போகட்டும். பில்லி சூனியத்தினால் குடும்பங்களை கட்டி வைக்கிறவள் வெளியே போகட்டும். யேசுவாவின் அதிகார பேரிலே எந்த இடத்திலே எந்த பட்டணம் பூமியிலே எந்த தேசத்திலே இருந்தாலும் யார் தனியாக அல்லது குடும்பத்தோடு இவைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் நீ ஒளிந்திருந்தது என்ன ஒருவரும் காண்பதில்லை என்று. அப்படித்தானே? இதோ யெஹோவா யெகோவா அவரது மகனின் பெயரிலே கட்டளையிடுகிறேன், வெளிக்கிடு, அந்த வீட்டை விட்டு வெளிக்கிடு, அந்த தேசத்தை விட்டு வெளிக்கிடு. யேசுவா யெகோவாவின் அதிகாரத்திலே சூனியம் நிறைந்த நாடாக இருந்தால்
கிராமம் அல்லது பட்டணம் இலங்கையை போல அந்த வீடுகளிலே வைத்த அந்த மந்திரிச்ச பொருட்கள், வளவுகளிலே தாட்ட பொருட்கள், எரிச்சல் பொறாமை உள்ளவர்கள் அவர்கள் இல்லாத நேரத்திலே கொண்டு போதைத்தேகோவின் பேரிலே அவைகள் எல்லாம் கிண்டி அறியப்பட்டு வெளியே வருவதாக. ஒவ்வொரு அப்படிப்பட்ட இடத்துக்கும் ரெண்டு ரெண்டு தேவ தூதர்களை அனுப்பி அந்த தாட்ட சூனிய பொருட்களை டடி வெளியில கொண்டு வரும். மதிஜானத்தை விடுதலையாக்கும், கோணலை நேராக்கும், இருளை வெளிச்சமாக்கும். நீ சொன்னீர் குருடர்களை அப்படியானதை செய்து நான் கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீர், செய்தவர்களும் இந்த வீடுகளை விடுதலையாக்கும் உண்மையை வெளிப்படுத்தியவர்களும் இயேசுவின் பேரில். Oh, you ask me why I pray that way. I don't know. நூற்றி பத்தொன்பது ஒன்பது Feed us, Daddy, feed us. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். நேற்றைய தினத்தில் நாங்கள் ஒன்றையும் பார்க்கல. என் இருதயத்தில் வந்தது இந்த வார்த்தை. இந்த வாலிபன் என்ற இடத்துல சொல்ல வேணும், நீ மற்ற எல்லாரையும் அது குறிக்கும். வாலிபர்கள், திருமணமானவர்கள் ஆகாதவர்கள், வயது வந்தவர்கள், எல்லாருக்கும் அவர்கள் வழிகளை சுத்தம் பண்ண உண்மையை அறிவிக்கிறான் டேவிட். So it's for everyone. நான் வாலிப வயதை கடந்து வந்துட்டேன் பிரதர், அப்ப எனக்கு வயது மடத்தலைகளாக எல்லாருக்கும் இது தேவை. தாய்மார்கள், இளந்தாய்மார்கள், தாப்பன்மார், இளங்குடும்பங்கள், வருஷங்கள் கடந்து போன குடும்பங்கள், முழு பேருக்கும் தங்களது வழிகளை எப்படியாய் சுத்தமாக்கி கொள்ள போகிறார்கள். சோ வாலிபன் தன் வழியை எதுனால் சுத்தம் பண்ணுமா? ப்ராபபிலி டேவிட் தாட் ஆஃப் ஆல் திஸ் ஹீஸ் யங் டேஸ். அவன் தேவ பற்றுதல் உள்ளவனாகி தாப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற நேரம் டாடியோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஓஎஸ் யெகோவா என் மெய்ப்பராயிருக்கிறார், ஆகியால் எனக்கு ஒன்றுக்கும் குறைவில்லை. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வார்த்தையின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே ஏழு மொழிபெயர்ப்பில்
வார்த்தைங்கிற வரவண்டிய இடம் வசனம் 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 என்று போட்டிருக்கிறான். The word Torah, ஆதியிலே வார்த்தை இருந்தார், வார்த்தை தேவனோடு இருந்தார், வார்த்தை தேவனாய் இருந்தார். ஒரு மனுஷன் தன் ஜீவிய காலத்திலே தன் வழிகளை எதனாலே சுத்தமாய் வைத்திருப்பான்? உமது வார்த்தையின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. வார்த்தை சுத்தம் பண்ணும், வார்த்தை காத்துக்கொள்ளும். வார்த்தை வழிகள், நீதிகள், போதனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள், நியாயத்தீர்ப்புகள், வேதம், நீதி நியாயங்கள், உமது வழிகள், தோரா, எல்லாமே அதுதான். வார்த்தையினால் காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே தேவ வார்த்தையினால் தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. யேசுவா தேவ வார்த்தையினால் தன்னை காத்துக் கொண்டார். எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை பேசினார். நான் சுயமாய் பேசுகிறதில்லை, நீங்கள் கேட்கும் வார்த்தை என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பிய டாடியினுடைய வார்த்தையாய் இருக்கிறது. யோவான் 14:24. Where is that word? Why have I told the wrong thing? Where did you all go? இனி அன்பாயிராதவனின் வார்த்தையை கை கொள்ள மாட்டான். நான் சொன்னேன் வசனம் என்று போடுவான். எழுமுகம், எழுமுகத்துக்கு வெளிச்சம் இருக்கவில்லை. இந்த மொழி பெயர்த்தவனுக்கு இண்டு He rose up against the followers of Yeshua. நீங்கள் கேட்கிற வார்த்தை, நீங்கள் கேட்கிற சொற்கள் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பிய டாடியின் உடையதாய் இருக்கிறது. ஓகே, So without the word, you cannot have a pure life. வார்த்தையினால் சுத்தி அறிகிறார். எபேசியர் 5:26, யோகனான் 15:3, நான் பேசிய வார்த்தைகளால் நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். எல்லாரும் அல்ல, யூதாவை குறித்து அப்படி சொன்னார். பதினோராவது வார்த்தை 119, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு
உமது வார்த்தையை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். இருதயத்திலே இருக்கிறது பாடமாக்கத்தான் வேணும். பழைய உடன்படிக்கையிலே வார்த்தை வெளியே இருந்தது. அவர்கள் எப்பொழுது ஞாபகமாய் வைத்திருக்கிறது, வீட்டிலே நிலைகளிலே எழுதி கைகளிலேயும் மட்டுகளிலே எழுதி அதை கட்டி வைத்திருப்பார்கள். ஞாபகமாய் வைத்துக் கொள்ள அந்த கையில கட்டி இருக்கிறதா, அதை போட்டு அவங்க பெல்ட் அண்டி நினைப்பாங்க. இது வார்த்தை மறந்து போகாமல் ஞாபகப்படுத்த உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். I kept my word, your word in my heart. இதே அந்த பாட்டு பாடலிலே நாங்கள் படிக்கிறோம். இதே உம் வாக்கை இருதயத்திலே வைத்து வைத்தேன். உமது பிரமாணங்களில் அல்லது உமது வார்த்தையில் உமது கட்டளைகளில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். உமது வார்த்தையை மறக்க மாட்டேன். அங்கே அதை எழுதியிருக்கிற சொல் போடப்படாது, அது ஹீப்ரூ வேர்ட் கெமியல் போட்டு. நூற்றி பத்தொன்பதாவது பாடலே எட்டு பிரிவுகள் உண்டு. ஒவ்வொன்றுக்கும் ஆரம்பத்திலே ஆலேப் 119 ஆரம்பத்திலே ஹீப்ரு வேர்ட் பிகினிங், அப்படியாய் எட்டு எபிரேய சொற்கள் போடப்பட்டிருக்கிறது. அதான் அங்க வந்தது கிமேல் அன்று. The Kimelan Radhi, I don't know the meaning, Hebrew word, Adhi, ஒன்று மூன்றாவது பிரிவிலே ஆரம்பிக்கிறது. முதல் பிரிவு ஆலை, இரண்டாவது பிரிவு பேத், ஒவ்வொரு பிரிவிலும் எட்டு ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு. எட்டு எல்லாத்திலையும் எட்டு 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 எனக்கு தெரியாது, நான் அதுக்குரிய ஆழமாய் படிக்கவில்லை. உமது பிரமாணங்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன், உமது வார்த்தையை மறவேன். உமது வார்த்தையை மறவேன்.
பதினாறு பதினேழு உமது அடியனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் ஜீவித்து உமது வார்த்தையை கை கொள்வேன். அவரது வார்த்தை நீதி, பிரமாணங்கள், கட்டளைகள், போதனைகள் எல்லாமே. The word I will keep it, that I may live and keep your word. நான் ஜீவித்து பிழைத்தன்று அவன் பாஷையிலே போட்டிருக்கான், ஜீவித்து. உமது வார்த்தையை கை கொள்ளுவேன். 25 வேதமங்கிற சொல் பாவிச்ச இடங்கள் பார்த்து முடிந்து, சாட்சிகள் என்கிற சொல் எங்கெங்கு வருகிறது அது பாவி பார்த்து முடித்தோம். இப்ப வார்த்தை, த வேர்ட். ஓகே, 17 அது பார்த்துட்டோம். 25 என் இருதயம் மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பையும். உமது வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பையும். எங்க ஃபோக்கஸுக்கு போகுது, நடுமையமா வைத்து காய்க்கப்படுது. அவர் வாயினால் புறப்பட்டு வந்த வேதம், வார்த்தை, நீதிகள், நியாயங்கள், கட்டளைகள், போதனைகள், கற்பித்தல்கள், விதிகள், உண்மை, வையாவும் எல்லாமே மது வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும். 28 துக்கத்தால் அல்லது சஞ்சலத்தால் என் ஆற்றுமா கரைந்து போகிறது, என் இருதயம் உமது வார்த்தையின்படி என்னை எடுத்து நிலையில் நிறுத்தும். My heart weeps because of grief. மாத்தார் மரியால் ஒரே ஒரு சகோதரர் மரித்ததும் அவர்கள் இருதயம் உடைந்து போயிட்டு எதிர்பார்த்திருந்தவர் வரவில்லை. யேசுவா அந்த நேரம் அவர்களோடு இருக்கவும் இல்லை. சோ அதான் மாத்தால் யேசுவாவை கண்டதும் 4 நாட்களுக்கு பிறகு, எஜமானே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அவள் இறுதியும் உடைந்து போயிட்டு துக்கத்தால் உருகி போயிட்டு சொடேவி இங்க அதான் சொல்றான். சஞ்சலத்தால் அல்லது துக்கத்தால் என் இருதயம் கரைந்து போகிறது, உமது வார்த்தையின்படி என்னை எடுத்து நிறுத்தும். ஸ்ட்ரெங்தன் மீ அக்கார்டிங் டு யுவர் வேர்ட். உமது வார்த்தையின்படி என்னை பலப்படுத்தும்.
மது வார்த்தையின்படி என்னை பலப்படுத்தும். Always remember, when you are grieving, when you are alone, அவரது வார்த்தை ருவாக், என் வார்த்தை ஜீவனும் ஆவியுமாயிருக்கிறது. அது நீ தனிமையாக இருக்கும் பொழுது அவரது வார்த்தைக்கு காத்திருக்கிறாய். அனுப்ப வேண்டிய அந்த வார்த்தை வந்து உன்னை உயிர்ப்பிக்கத்தக்கதாக அவர் அதை செய்வார். As you wait for the word, உன் இருதயம் அவர் வார்த்தைக்கு, வார்த்தை ருவாக் ஸ்பிரிட், அந்த காற்றை அனுப்பி, அந்த வார்த்தையை அனுப்பி அவர் உன்னை தூக்கி எடுப்பார். Yeshua said, my words are spirit and they are life. The spirit and the soul, ruach, அதன் மொழிபெயர்ப்பு சுவாசம், காற்று, பிரசன்னம், இருதயம், மனம், முகம், கரல், எல்லாமே அவரே தான். அவருடைய ஆவி அவரே தான். Okay. Receive the blessings. Yavreka, Yehovah, voice Mareka. Yair, Yehovah, Panaveleka, Vihuneka. Eza, Yehovah, Panaveleka, Vizamika, Shalom. யோவா உங்களை ஆசிர்வதி உங்களை காப்பாராக. யோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல், உங்கள் பிள்ளைகள் மேல் வந்திருக்கிறோம். இன்னைக்கும் அவருடைய
அன்றாட சாப்பாடு நமக்கு கொடுத்தார், இதுவரையிலும் கொடுத்தார், நன்றியாக இருங்கள். நன்றியாக இருப்போம். Give us this day our daily bread. மனுஷன் சோத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயினொன்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஜீவிப்பான் என்பதை நீங்கள் அறிய வேணும் என்று 40 வருஷம் அவர்களை வழி நடத்தி அந்த மன்னாவை போட்டார். That's the picture. Without the manna, they would have died. அவர் போட்ட சாப்பாடை நம்ம சொல்றோம், அது எங்களுக்கு தேவனுடைய வார்த்தை. அதை தன் காண்பித்தார். எய்த்தை விட்டு புறப்பட்டு வெளியில வந்தது, அவர் வயிற்று சாப்பாட்டிலே நம்பி இருந்தார்கள். தேவனோ தம்முடைய சாப்பாடை கொடுத்து வயிற்றுக்கும் அது பயனுள்ளதாக இருந்து அவர்களை சுகத்திலும் பலத்திலும் வைத்திருந்தது. அவர்கள் செருப்புகள் எல்லாம் அவர்கள் பிள்ளைகள் வளரும் நேரத்திலே அவர்களோடு வளர்ந்தது. உடுப்புகள் அதே மாதிரி. அதுதான் தேவனுடைய வார்த்தை. அதை புளிஞ்ச மாதிரி சாரமாக டேவிடால் எழுதப்பட்ட வார்த்தை தான் 119 இந்த வார்த்தை. நேரத்தை மீட்டெடுத்து மறுபடியும் கேள். செவிழைவு நேரடியாக கேட்கும், அதாவது யூடியூபில் அல்லது செல்போன் இன்னும் ஒரு தடவை கேட்கும் நேரம் கூடிய வெளிச்சம் உனக்கு கிடைக்கும். So we say goodbye to all of those who are in UK, Paris, France, Indonesia, Switzerland, Sri Lanka, and all the other places in America, Canada, India, Singapore, New Zealand. Say goodbye to you. Thank you for all your prayers. Bye for now.